வணக்கம் வந்தனமன் நமஸ்கார். ஸோ வெல்கம் டு இண்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம இண்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நேற்று நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இண்டி டாக்ஸில் என்ன டாபிக்ஸ் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் சரி, நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயும் சரி, நம்மளுடைய ரெண்டு சேனலுடைய கமெண்ட்ஸ்லேயும் சரி, காமனாக வந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கமாக பேசுகிறதான்னு பாருங்களேன், மாமிச உணவு நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக இருக்குமா அப்படிங்கிறதான் முதல் கேள்வி. இது சும்மா மேம்போக்க கேள்வியாக இருந்தால் கூட அப்படியே புறந்தள்ளிட்டு போயிடலாம். நிறைய பேர் இது மேலே ஒரு பயமே இருக்குது. எனக்கு அந்த மாமிச உணவு அப்படிங்கிறது காலங்காலமாக பழக்கப்பட்டது, என்னுடைய நாமும் அதற்கு வந்து ருசி கண்டுச்சு, எனக்கு அது கேட்குது, ஆனால் எனக்கு ஆன்மீக முன்னேற்றத்தில் வந்து ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்குது. நான் கோயிலுக்கு போகிறேன், சாமியும் வர்றேன், நிறைய ஆத்ம விசாரணை பண்ணுறேன், பயிற்சிகள் பண்ணுறேன், இது எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அவ்வப்போது அந்த மாமிசத்தின் மீது எனக்கு ஒரு நாட்டம் அப்படிங்கிறது போகுது. முடிஞ்சளவுக்கு டெம்ட் பண்ணிக்கிறேன், முடிஞ்சளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் சாப்பிட்டுறேன். இதை பண்ணிவிட்டு இது எதா தப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நிறைய காணொலிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பெரும் பாவம், கொடும் பாவம், இறையினுடைய சாபம் உன்மீது வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. பெரும் பாவ கர்மமாக உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. ஸோ ஜென்யூனாக பய உணர்வு அப்படிங்கிறது மனசில், மக்கள் மனதில் இருக்குது. பயம் அப்படிங்கிறது ஒன்று வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பகுத்தறிவு கெட்டு போயிடும், சரிங்களா? அந்த இடத்துல நம்ம எதையும் சரியாக யோசிக்க மாட்டோம். ஸோ இதை வந்து இன்றைக்கி தெளிவாக நம்ம புரிஞ்சுக்குவோம். மாமிச உணவு அப்படிங்கிறது நிறுத்தணுமா வேண்டாமா, நிறுத்தணும்னா எப்போ நிறுத்தணும், நிறுத்தலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம நிறுத்த முடியலன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம், சரிங்களா? சரி, இப்போ நம்ம உணவு அப்படிங்கிறது எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மளுடைய உடலினுடைய செயல்பாட்டுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும். பெரிய ராஜதந்திரம் ஒன்றும் கிடையாது, பிறந்ததுலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும், இல்லைங்களா? எப்படி நம்மளுடைய உடலினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கோ, சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ஒரு பழக்கம் பழக்கப்படுத்தியிருப்பாங்க, அதை விட்டுருவோம். நம்மளுடைய உடலினுடைய செயல் அப்படிங்கிறது எப்படி இருக்கோ, அதற்கு ஏற்றாற் போல் உணவு கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடல் திடகாத்திரமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இதுதானே லாஜிக்கு, இவ்வளோதானே? சரி, இப்போது உணவு அப்படிங்கிறது எடுத்துக்கொள்வதற்கு ஏற்றாற் போல தான் நம்மளுடைய என்ன மாறுதல் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. இது உண்மையானு கேட்டால் உண்மை. ஆனால் இது மாமிசத்துக்கு மட்டும்தான், மாமிசம் உண்டைனா மட்டும்தான் உனக்கு வந்து மூர்க்கத்தனமான குணம் அப்படிங்கிறது வரும், உனக்கு உடல் பலம் வந்து கூடும், உனக்கு வந்து அதுக்கப்புறம் நிறைய அந்த ஒரு காம உணர்வுகள் அப்படிங்கிறது எல்லாமே உனக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும், அந்த உடல் பெருத்து கொள்வது, சண்டை போடுற குணம், அது மாதிரியெல்லாம் வரும், மிருகம் போலவே நீ ஆயிடுவே அப்படின்லாம் சொல்கிறாங்க, இல்லைங்களா? இது மாமிசம் சாப்பிட்டா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. சைவ உணவுலையும் இதுபோல் இருக்கக்கூடிய என்ன மாறுதல்கள் நடக்கும். அதனால தான் கோயிலுக்கு பூஜை பண்ணக்கூடிய அந்த பூசாரி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வெங்காயம் சேர்த்து, சின்ன வெங்காயம் அதை சேர்த்திக்க மாட்டாங்க, பூண்டு சேர்த்திக்க மாட்டாங்க, கடுகு சேர்த்திக்க மாட்டாங்க, இல்லையா? ஏன்னா இதெல்லாம் காம உணர்வை தூண்டக்கூடிய அந்த ஒரு தன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சாம்பாரில் முருங்காயை போட்டு ஒரு பக்கெட்டு வாளியில் பெரட்டி போட்டு அட்டி சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி முருங்காய் சாம்பார்னு சாப்பிட்றோம் இல்லையா. முருங்காய் இஸ் வெரி கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் தீஸ் திங்ஸ். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி மாறுதல்கள் கொடுக்குறது இல்லையா? பச்சை பட்டாணி சாப்பிட்றீங்களா? நல்லா வறுத்து உப்பு மிளகு பொடி போட்டு இந்த இங்கே பஸ்ஸில் போகும்போது நல்லா நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிட்டே போகிறோமே, இல்லை நம்மளுடைய அந்த புலவ் அப்படின்னு சொல்லி அந்த வெஜ்ஜு பிரியாணியில் போட்டு சாப்பிட்றோமே, அதெல்லாம் என்ன பண்ணுது? அதெல்லாம் உங்களுக்கு புரதம் கொடுக்குறது இல்லையா? இல்லை அதெல்லாம் வந்து உங்களுக்கு மாவு சத்து கொடுக்குறது இல்லையா? எல்லாம் கொடுக்குங்க, நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. நம்ம வந்து மாமிசம் சாப்பிட்றது இல்லைங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டோம், மாமிசம் சாப்பிட்டா கொடும் பாவங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டோம், அதனால் அதை சாப்பிட்றவங்க மேலெல்லாம் குறை பேசிகிட்டே இருக்கும். ஆனால் அங்கே நடக்கிறது சேஞ்சு தான் ஏன் நமக்கும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு காலம் ஒத்துக்க மாட்டோம். இப்போ உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், ஜீவகாருண்யம் அப்படின்னு வள்ளலார் பிடிச்சி எழுத்து முன்னாடி நிற்க வச்சுருவோம். இப்போது வள்ளலார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, திருமணம் செய்து கொள்வதற்கு அவருக்கு விருப்பமே இல்லை, அவரை வந்து வழுக்க டைமாக பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இவர் எங்கேயாவது தேசம் மாதிரி போய் சாமியாராக போயிட போகிறாரு, ஒரு கல்யாணம் பண்ணால் வந்து ஒரு குடும்ப குழந்தை குட்டியோட சராசரியான மனித வாழ்க்கை வாழ்வார் இல்லை அப்படின்னு சொல்லி முதலிரவு நடக்குது. மனையாள் வந்து அவங்க பக்கத்தில் அண்டி வர்றாங்க, வள்ளலார் ஒரே வார்த்தை சொன்னாராம், கொஞ்சம் அங்கே இருசாமி, இந்தா திருமந்திரம், இந்த படி அப்படின்னு அவங்க கையில் கொடுத்தாங்க முதலிரவு அன்னைக்கு. மனையாள் அவங்கக்கிட்ட வரும்போது அவர் பிறந்தல் நின்று, இந்தா இதை படி அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு பேசாமல் இருந்துட்டான். அந்த மாவை அதை கேட்டு இருந்துருச்சுன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் அவர் வீட்டு போயிட்டார். போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட இந்த பேர் தீபாவளி இதை வந்து தொடர்ந்து வேண்டிகிட்டே உனக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்குன்னு அவர் கிளம்பி போயிட்டார். இந்த மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கா? இந்த மனோ திடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இருக்கா? வள்ளலாருக்கு இயற்கையாகவே இருந்ததுங்க. அவர் பிறந்த நாள்லேருந்தே அவருக்கு வந்து இயற்கையே அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது இருந்தது. அவருக்கு இயற்கையாகவே புலால் உண்ணுவதில் ஒரு குணம் அப்படிங்கிறது இல்லை. ஏன் எப்போ இந்த மாறுதல் நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது, அதை எல்லாருமே விட்டுடுறோம் கம்ப்ளீட்டாக. இது நாள் வரைக்கும்
நம்ம எந்த விதமான யோக பயிற்சி அப்படிங்கிறது பண்ணியிருக்கவே மாட்டோம். அந்த யோக பயிற்சி அப்படிங்கிறது பண்ண ஆரம்பித்த நாளில் இருந்து தான் இந்த உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவைப்படும். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுறோம் இல்லையா, மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது என்ன அடிப்படையான முதல் அடிப்படையான ஒரு ரூல் என்ன சொல்கிறது, வயிறு முக்கால் பங்குக்கு மேலே காலியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரூல், சரிங்களா. ஸோ உணவு எடுத்துக்கிட்டதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் கேப் இருக்கணும். ஸோ முக்கால் பங்குக்கு மேலே அது வந்து செரிமான வேலையை பூரணமாக செஞ்சுருக்கும், வயிறு முக்கால் பங்குக்கு மேலே காலியாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பயிற்சிகளை செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும், இதுதான் அதற்கு உண்டான காரணம். சரி, நான் மாமிசத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சாப்பிட்டுட்டேன், இப்போ நான் அதை பண்ணாமல் என்ன மாமிசம் வந்து 2 நாள் ஆகும், வயிற்றுலேருந்து முழுசும் செரிமானம் ஆகி வெளியே போகிறதுக்கு 2 நாள் ஆகும். ஒரு வேளை சாப்பிட்டோம்னா அந்த ஒரு வேளை சாப்பிட்ட சாப்பாடு 2 நாள் கழித்து தான் வெளியே போகும், சரிங்களா. சரி, இப்போ நான் சாப்பிட்டேங்க, எனக்கு வாயை அடக்க முடியல, சாப்பிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது. சரி, அன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டேன், மத்தியானம் சாப்பிட்டேன், சரி சாயங்காலம் பயிற்சி விட்டுட்டேன், அடுத்த நாள் காலையிலையும் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, செய்யலாமா? செய்யலாங்க, ஒன்றும் ஆகாது. என்ன, சராசரியாக நம்மளோட வயிறு முக்கால் பங்குக்கு மேலே காலியாக இருக்கும்ல, இந்த சாத்வீக உணவு சாப்பிட்டு வயிறு காலியாக இருக்கும் தெரியுமா, அப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் ஏற்படும்ல, அந்த ரிசல்ட்டை காட்டிலும் இந்த வயதுக்குள்ளே ஏதாவது ஒன்று கிடந்து அந்த ஒரு வேலையை செய்யும்போது ரிசல்ட் கொஞ்சம் குறவாக இருக்கும், இதுதான் அதனுடைய காரணம். அப்போ க்ரோத் அப்படிங்கிறது வந்து ஸ்லோவாக இருக்கும். என்ன க்ரோத்து, உடலுக்குள்ள அந்த குண்டலினி ஏற்றுவது, அந்த ஒரு மூச்சை உள்ள அடக்கி நிறுத்தி அந்த சக்தியை மேல் கொண்டு வந்து 3வது கண்ணை விழிப்படை வைப்பது, இது போல் இருக்கக்கூடிய யோக பயிற்சிகளுக்கு தடை இல்லை. இந்த தடை அப்படிங்கிறது எப்படின்னா, க்ரோத்தை ஸ்லோ பண்ணிடும், அந்த ஒரு ஃப்ரீ க்ரோத் இல்லாமல் க்ரோத்தை ஸ்லோ பண்ணிடும், முழுசு பிளாக்கெல்லாம் பண்ணாது, க்ரோத்தை ஸ்லோ பண்ணிடும். இன்ன காரணத்துக்குனால தான் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. உண்மையான உணவு கட்டுப்பாடு நம்மளால் இருக்க முடியுமான்னு பார்ப்போமா. சித்தர்கள் எப்படிப்பட்ட உணவு கட்டுப்பாடு சொல்கிறாங்க தெரியுமா, அகத்தீசனாரோடைய நூல் எடுத்து பாருங்கள், 6 தந்தாதி அப்படிங்கிறக்கூடிய அந்த நூலில் தான். ஆமாம், அதுதான், 2 வேளை தான் சாப்பிடணும். மத்தியான வேளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பச்சரிசி சாப்பாட்டில் 1 பசுமாட்டு பால் போட்டு 1/2 வயிறு தான் சாப்பிடணும். ராத்திரி நேரம் 1 பால் மட்டும், சும்மா ஒரு அளவுக்கு வயிறு வந்து 1/4 பங்கு நிறையிற அளவுக்கு பால் மட்டும் குடிக்கணும், காலையில் சாப்பிடக்கூடாது. இதுதான் உங்களுடைய டயட்டு. என்ன ஏன் வேலை உனக்கு, 24 மணி நேரமும் உட்கார்ந்து வாசிபுடி, நீ வந்து ஒரே மனநிலையில் அமைதியாக பேசாமல் உட்கார், இதுதான் இந்த டயட் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா? இதுதாங்க உண்மையாலுமே ஒரு யோகியினுடைய டயட்டு. முடியாதுன்னு அவுட்ரைட் உங்களால் முடியாதுன்னு சொல்லுவீங்க. அப்போ ஏன் இத்தனை போய் நம்ம வந்து நம்மளையும் நம்ம தொந்தரவு பண்ணிட்டு அடுத்தவனையும் போய் தொந்தரவு, நம்மளே உருப்படியாக இன்னும் பயணிக்கக்கூடிய பாதையிலேயே சரியாக பயணிக்கலை. நம்ம வந்து சைவ உணவுலேயே நம்ம புத்திய மாறுதல் ஏற்படுறதுக்கு உண்டான சாப்பாட்டை தான் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அங்கேயே நம்ம வந்து பெரிய ஒரு தப்பு தான் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் நம்ம கவலைப்பட எடுத்துக்க மாட்டோம் இல்லையா, ஏன்னா இதையும் நம்மளால் உட முடியாதுங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். இன்ன ஒரு காரணத்தினால நம்ம அந்த பக்கம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது வந்து செரிமானம் சீக்கிரம் ஆயிருங்க, இதுக்கு இந்த காரணங்க அந்த காரணம் சாக்கு சொல்லிகிட்டே இருப்போமே தவிர ஒத்துக்கிறதுக்கு மட்டும் நம்ம என்றைக்குமே பண்ண மாட்டோம். அடுத்து அப்படியே சொன்ன மாதிரி இந்த ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உயிர் கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது, உயிர் கொல்லாமை அப்படிங்கிறது வள்ளலார் வலியுறுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு கோழி ஆடு மாடு அதெல்லாம் தான் உங்களுக்கு உயிராக தெரியுமா? ஏன் ஒரு செடியை பிடுங்கினீங்கன்னா கீரை சாப்பிட்றோம் இல்லையா, அது உங்களுக்கு உயிராக தெரியாதா? இல்லை கண்ணுக்குட்டி வந்து போய் அம்மாட்ட பால் குடிக்கிறத நிறுத்தி அந்த பாலை எடுத்து தானே நீங்கள் வந்து தயிர் மோர் அதெல்லாம் சாப்பிட்றீங்க, அதெல்லாம் வந்து ஜீவகாருண்யம் கேட்டகரி கீழே வராதா? இல்லை நீங்கள் வந்து தானிய வகையிலேருந்து எல்லாத்தையுமே ஒரு கருவேப்பிலை விருக்குன்னு உருவுறீங்க இல்லையா, அதெல்லாம் ஜீவகாருண்யத்தில் வராதா? அதெல்லாம் உங்களுக்கு உயிராக தெரியாதா கேட்குறேன், அதுவும் உயிர் தானே, கொண்டு தானே சாப்பிட்றீங்க. இந்த கேட்டகரி இதை பேசிட்டோம்னு வச்சிங்களேன், அந்த டைஜஷன் ப்ராப்ளம்ங்க அப்படிம்பாங்க. இங்கே உயிர் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம். சரிங்க, இந்த சாப்பாட்டுக்கே வரல சாமி, ஜீவகாருண்யத்தை வேற ஒரு கேட்டகரியில் டீல் பண்ணுவோமா. உயிர் கொல்லாமை, அதாவது காருண்யம் அப்படின்னு சொன்ன கருணையோடு இருக்கக்கூடியதுன்னு, உங்கள் மனசிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தை பிற உயிரை துன்பப்படுத்தாத ஒரு சூழலில் உங்களால் இருக்க முடியுமா? இன்சொல் உங்களால் பேச முடியுமா? பிற உயிரை துன்பப்படுத்தாமல் உங்களால் இருக்க முடியுமா? இங்கேயே ஜீவகாருண்யத்தில் அவுட்டு. சரி வேண்டாம் ஜாமி, அதுவும் வேண்டாம் ஜாமி, விட்டுருவோம், ஏன்னா அதுவும் இன்னொரு ஆள் தானே, அதையும் விட்டுருவோம். உங்களை உங்களால் நிம்மதியாக வச்சுக்க முடியுமா? உங்கள் உயிரை
அந்த உயிரினுடைய தன்மை கூடவே சேர்ந்த மாதிரி அமைதியான ஒரு சூழலில் தாயுள்ளத்தோடு இருக்கிற மாதிரி உங்களை நீங்கள் ஒரு கட்டுப்பாடோடு உங்களால் வச்சுக்க முடியுமா? நீங்கள் முதல்ல நிம்மதியாக இருக்கிறீங்களா? ஒய் முடியாது இல்லையா? எங்கே போச்சு ஜீவகாருண்யம்? நம்ம அது கூடாது இது கூடாது, நம்மகிட்டயே 1008 கூடாது இருக்குது. அப்போ இங்கே என்ன திருந்தணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மனப்பான்மை அப்படிங்கிறது திருந்தணும். அப்போது ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், நான் திருந்தணும். என்ன திருந்தணும்? என்னுடைய எண்ண மாறுதல்களும் என்னுடைய மனோநிலையும் சரியாகணுங்கிறது நான் திருந்தணும். நான் அமைதியாக இருக்கணும். எனக்கு எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் என்னிடமிருந்து வெளியே வருவது அன்பு, பாசம், பரிவு, தாயுள்ளம் அப்படிங்கக்கூடியது மட்டும்தான். அந்த உயர்நிலை உணர்வுகள் மட்டும்தான் எங்கிட்டிருந்து வெளியே வருமே தவிர, அதை காட்டிலும் வேறு எதுவும் என்னிடமிருந்து வெளியே வராது. இதற்கு நீங்கள் எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, உணவு இந்த ஒரு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதலையும் ஏற்படுத்தாது. அந்த ஒரு மனோ மாறுதல் வரும்பொழுது இயற்கையாகவே நீங்கள் சாத்விக உணவு நாடி போயிடுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள் கண்ணு முன்னாடி பொறிச்ச கோழியை கொண்டு வந்து வச்சாலும் சரி, உங்களுக்கு எந்த டெம்ட்டும் ஆகாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பூந்து விளையாடியிருப்பீங்க. ஆனால் மனதில் இறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் குடிகொண்டதற்கு பிறகு, இத்தனை நாள் நாம் செய்த அந்த ஒரு செயல் இதுக்கு மேலே செய்ய மாட்டோம். அந்த முன்னேற்றத்தை நாம் வளர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்யணுமே அன்றி, அதை இல்லாமல் இந்த வாயக்கட்டுறது மூலமாகலாம் ஒன்றும் நடக்காது. உங்களை வலுக்கட்டாயப்படுத்தி சாப்பிடக்கூடாது, 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 ஆஹா வாசம் நல்லா இருக்குது, என்னங்க உங்ககிட்ட மாறுதல் ஏற்பட்டுற போகுது? வெறும் சாப்பிடாமல் இருக்கிறதுனால உங்களால் என்ன மாறுதல் ஏற்பட்டுரு? மனசு அங்கே கவா கவான்ட்டே கிடக்குதே, ஸோ அவன் சாப்பிட்றானே, சாப்பிட்டேன் நல்லா தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்ட்டு கேட்குறமா இல்லையா? சும்மா இதெல்லாம் வந்து இப்போலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டேங்க அப்படின்னு பெருமையாக பேசுவாங்க. ஆனால் மனசு அப்படியே கவா கவான் இருக்கும், வாசம் அப்படி வரும்போது நாக்கில் எச்சல் அப்படி கம கமன்னு ஊறினோம். அப்போ மனசு இன்னும் அந்த இடத்துல பக்குவமே படலை. பக்குவப்படாத மனது எப்படி இறைகிட்டு போகும்? சும்மா உங்கள் டயட்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா சாமிகிட்டு போயிடுவீங்களா? இல்லை ஒரு உயிர் அப்படி கொல்லாமல் நிறுத்திட்டிங்கன்னா சாமிகிட்டு போயிடுவீங்களா? சாமி உங்களை வந்து ஓடி வந்து ஆ வாமகனே அப்படின்னு கூப்பிட்டு போயிருமா? இறை செயலை பார்ப்பது இல்லை, இறை மனதைத்தான் பார்க்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு சாப்பாட்டை நிறுத்திட்டீங்கிறது சாமிக்கு முக்கியம் இல்லை, அது எப்படி நிறுத்தினேன், நிறுத்தினதுக்கப்புறம் நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறது தான் முக்கியம். உள்ளே நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் 1000 வாய் பேசலாம், ஆனால் அப்படி இல்லை பேசலாம், அதில் தர்க்கத்தில் அது நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் உள்ளுற நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ முதல்ல இங்கே ஆன்மீக முன்னேற்றத்திற்கு என்ன வேணும்? மனோ மாறுதல் அப்படிங்கிறதான் முக்கியம். எல்லா உயிர்களும் ஒன்று, அந்த எல்லா உயிர்களும் ஒன்றுங்கிற அந்த ஒரு புரிதல் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே, இது ஆடு மாடு கோழி, இது வந்து தானியம், இது வந்து கீரை வகைங்கிற பேச்சே வராது. அது அனைத்தும் உயிர் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சுக்கு தான் வந்து நிற்கும். அப்போ உண்மையாலுமே சைவம் யார் அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சமாதி நிலையில் உட்காந்துருப்பார்ல ஒரு ஞானி, அவர் தான் உண்மையான சைவத்தில் இருக்கக்கூடியவர். உணவு சைவத்தில் சொல்கிறேன், அவர் தான் உண்மையான சைவத்தில் உடக்கூடிய மூச்சு கூட நம்மளுக்கு நிறைய கிருமிகள்ங்கிற உயிரை உள்ளே கொண்டு போயிடும். அது உடம்புக்குள்ளே போனோம்னா வெள்ளை அணுக்கள் அதை அழிச்சிரும். அது கூட முழுக்க நிறுத்தியவர்கள் அவர்கள் மட்டும்தான். அவர்கள் தான் ப்ராப்பர் வெஜிடேரியனுங்க. அந்த சமாதி நிலை போகிற வரைக்கும் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நான் வெஜிடேரியன் தான். இல்லை பால் குடிச்சிங்கன்னா கூட கடைசியில் நீங்கள் நான் வெஜிடேரியன் தான். வீகன் ஃபுட் அப்படின்னு நீங்கள் அடுத்த வாரத்தை எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், இன்னொரு உயிரை கொண்டு தானே சாப்பிட்றீங்க, அதுவும் ஒரு வகையில் நான்வெஜ் தான். ஸோ சைவம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்திலே படைப்புங்கிற ஒரு இடத்துக்குள்ளே சைவங்கிற அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. சைவம் அப்படிங்கிறது உங்களுடைய மனோநிலை இறைத்தன்மையோடு ஒன்றரை கலந்திருந்து அப்படியே அமைதியான ஒரு நிலையில் இருக்கும்ல, அதுதான் ப்ராப்பர் சைவம். அது சமாதி நிலை அடைந்து இதையோடு ஒன்றரை கலந்தவர்களுக்கு மட்டுமே ஏற்படுமே அன்றி இதரக்காரர்களுக்கு ஏற்படுவது அல்ல. வாயை கட்டுறதுனால மட்டும் ஒன்றும் மாறுதல் நடந்துட போகிறதில்ல. மனோமாறுதல் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த புரிதல் இருந்தால் போதும். இந்த மாறுதலும் இயற்கையாக நடக்கணும், வலுக்கட்டாயப்படுத்தக்கூடாது. வெறுத்து ஒதுக்குதல் தவறு. உணர்ந்து ஒதுக்குவதிலே உணர்ந்துட்டீங்கனாலே தானாக போயிடும், ஒதுக்கெல்லாம் வேண்டாம், சரிங்களா? ஸோ இதுதான் சரி. இந்த புரிதல் உங்களுக்கு இருந்துருச்சுன்னா உணவு அப்படிங்கிறது மேலே உங்களுக்கு பயம் ஏற்படாது. இதற்கு மேலே நீங்கள் அதை வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க. அப்படியா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு இது மாதிரி இருக்குது, சரி இன்றைக்கி ஒரு நாள் விட்டு பார்ப்போமே அப்படின்றோம். ஓ வேண்டாப்பா,
பெரிய விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்பா, அதெல்லாம் கூடாதுப்பா, ஊ இந்த சீனே இருக்காது, அந்த சீனே இருக்காது அந்த இடத்துல. நம்ம அப்படி இலகுவாக அந்த இடத்த கடந்து போயிடுவோம். இதுதான் உண்மையான மாறுதல். இந்த மனோநிலை பக்குவத்திற்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னா இந்த வெஜ்ஜு நான்வெஜ் பேச்சுக்குள்ளேயே நீங்கள் என்ட்ராக மாட்டீங்க. அங்கேனா போய் தீக்காரன், நானும் அப்படித்தான் ஒரு காலத்தில் இருந்தேன், சொன்னாமல் கேட்க மாட்டேங்கிறான், நானும் அப்படி தான் கேட்காம இருந்தேன், வருவான் அப்படின்ட்டு நம்ம போயிட்டே இருப்போம். நம்ம பொழப்பு பார்த்துட்டு போயிட்டுருப்போம். ஏன்னா நமக்கு முக்கியம் அங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சு இங்கே இருந்துட்டு களை தூக்கி வீசிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்க, நம்ம போகிற இடத்துக்கு போக முடியாதுல்ல. அம்மா அதை பயணிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா? ஏன்னா நாம நாலு பேர்த்து இப்படி கல்லடி வாங்கியிருப்போம், அதனோட இதில் சொல்கிறேன். ரைட். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. எவ்வளோ நேரம் பேசணுன்னு தெரியல, பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யா, நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம். போது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தந்து பண்ணேன். நன்றி.